வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம நிமிஸ் கேலரியில் நார்த்தங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். நார்த்தங்காய் ஒரு 7-8 காய் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் 1 கப் எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கல்லுப்பு, புளி எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல உங்களுக்கு தேவையான நார்த்தங்காய் எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து 7-8 காய் எடுத்திருக்கேன். நல்லா அலம்பிக்கோங்க நார்த்தங்காயை. நல்லா அலம்பிட்டு குக்கரில் வந்து வேக வைங்க. ஒரு 6 to 7 விசில் வரட்டும், நல்லா வெந்துடும். இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நார்த்தங்காவை நான் குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டேன். நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. 6 to 7 விசில் வச்சிங்கன்னா இந்தமாதிரி சாஃப்டாக மெதுவாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இதை நல்லா சின்ன சின்ன பீஸாக வந்து நறுக்கிக்கோங்க. நறுக்கி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நார்த்தங்காய் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். அடுத்து புளியும் உப்பையும் கரைச்சி அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் நீட்ட நீட்டமாக நறுக்கி எடுத்திருக்கேன். வெல்லத்தை வந்து தண்ணியில் கரைச்சி அதை வடிகட்டி எடுத்திருக்கேன். ஏன்னா வெல்லத்தில் தூசியும் மண்ணும் இருக்கும், அதை வடிகட்டி எடுத்திங்கன்னா சுத்தமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் எடுத்து போட்டுடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசல் எடுத்துப்போம். அதை எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம மஞ்சத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கதை எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இதோட சேர்த்து நம்ம நறுக்கி வச்சுருக்க நார்த்தங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நறுக்கின நார்த்தங்காயும் இதோட சேர்த்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். இதில் உப்பு புளி காரம் இருக்கிறதுனால மூணுமே சேரணுங்கிறதுக்காக ஒரு 15 to 20 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு புளி காரம் சேர்ந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். நல்லா கரெக்டாக ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே ரொம்ப போக வேண்டாம். ஆனால் நம்மளோட நார்த்தங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த பச்சடி நீங்கள் வந்து தயிர் சாதத்துக்கு, தோசை, இட்லி, சப்பாத்தி இல்லை அடைக்கி கூட தொட்டு சாப்பிட்லாம். அது நம்மளோட இஷ்டம்தான். இந்த பச்சடி வந்து நீங்கள் ஒரு பாக்ஸில் மாற்றி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இது வந்து 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான பச்சடி மட்டும் அப்பப்போ நார்த்தங்காய் வாங்கி செஞ்சுக்கோங்க. ஒரே நேரத்தில் எல்லாமே செஞ்சாலும் வேஸ்ட்டானா கஷ்டமாயிடும். அதனால் நீங்கள் தேவையானதை மட்டும் வாங்கி வாங்கி செஞ்சுக்கோங்க. வியூவர்ஸ், இப்போ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்ப்போம். இதை வாந்தி, மயக்கம், பித்தத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி வயிறில் அஜீரண கோளாறு இருந்தாலும் அப்போ சாப்பிட்டிங்கனாலும் நல்லது. இதில் வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால இரும்பு சத்து இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.